श्रीमान् वेंकटनाथार्य कविता केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्ता सदा हृदि यग्वृत्तिपर्यंतायतिराज सरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राण नबद्धदीक्षं दयानिधिं देहभरतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्मगदाय आदिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यतो विनिमयो यत्र त्रिवर्गो मृषाम् आम्ना स्वेन सदा निरस्तकोकम् सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितगैतमोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिग्रते किं वः परैरीश्वरः सत्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मोहरहो रसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत்துல மூணாவது ஸ்கந்தத்துல தேவஹூதிக்கு கபிலர் பண்ற உபதேசங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். இதுல மோட்ச பிராப்தி வரணும்னாக்க, அதாவது நாம எதை விரும்புறோமோ அதை விரும்புறத நாம பெறணும்னு ஆசைப்பட்டோம்னாக்க, அந்த விரும்புற வஸ்துவில இருக்கக்கூடிய குணங்கள் விசேஷங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வஸ்து தவிர மீதி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது ரெண்டையும் தெரிஞ்சுட்டாதான் அது பெற முடியும். பிராப்தியம் அடைய தகுந்ததாக இருந்திருக்கிற பகவத் கைங்கரியம், ஸ்ரீவைகுண்டத்துல பண்ணக்கூடிய கைங்கரியம், அதுல பிராப்திய கிருஷ்ணா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாம போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற கிருஷ்ணா வரணும். அதே மாதிரி பிராப்தியேதரம் அந்த ஸ்ரீவைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது தவிர மீதி விஷயங்கள்ல வைத்திருஷ்யம் அதுல ஒரு வெறுப்பு, அது இனிமே இந்த சம்சாரத்துல வெறுப்பு வேணும். இதுக்காக தான் சம்சாரத்துல வரச்சே நம்ம யவனாதிகள்ல யுவாவா இருக்கச்செல்லாம் நாம பண்ணக்கூடிய பாப விசேஷங்கள், அதுக்கு உண்டான தண்டனைகள், யமனுடைய இடத்துல போய் நாம படக்கூடிய கட்டங்கள், இதெல்லாம் பத்தி ஏற்கனவே சொல்லி சொன்னார். பாவீனி தழுவு என்றுன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். யமலோகத்துக்கு போனோம்னாக்க யமன் என்ன பண்றானா, பிற பெண்களிடத்துல கிருத்திரிமமான தவறான எண்ணத்தோட ஒருத்தன் நடந்துட்டான்னாக்க அவனுக்கு அவனுக்கு உண்டான தண்டனை என்னன்னு கேட்டோம்னா, நரகத்துல போய் சொர்ண பிரதிமை சொர்ணையில்னு சொர்ணத்தாலேயே தங்கத்தாலேயே ஒரு பெண்ணுடைய ஒரு உருவம் பண்ணி இருக்கும், அது அப்படியே பழுக்க பழுக்க நெருப்புல காய்ச்சி அப்படியே அந்த நெருப்போட இருந்துட்டு இருக்கும். பாவீனி தழுவு என்று சொல்ற, நீ இவ்வளவு பெரிய பாப்பத்தை நீ பண்ணிருக்க, உனக்கு பிராயச்சித்தம் என்னன்னு கேட்டாக்க இந்த நெருப்பு, அதாவது இந்த சொர்ண பிரதிமையை நீ கட்டிக்கணும், அணைச்சிக்கணும், அப்ப அதனுடைய சிரமம் உனக்கு நீ உணர்வுகள்லயோ நீ பண்ண பாப்பத்துக்கு ஒரு தண்டனை இதுதான்னு நரகத்துல சொல்லி சொல்லுவான். இந்த மாதிரி ஒவ்வொரு நாம பண்ற பாப்பங்களுக்கும் ஒவ்வொரு பிரகாரமான தண்டனைய அனுபவிக்கும்படியாக அந்த நரக யாத்தனைய அனுபவிக்கிறதுன்றது இதுல கருட புராணத்துலாம் விஸ்தாரமா சொல்லியிருக்கு. இங்க அவர் சாமான்யமா சொல்லி முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி நரக யாத்தனைன்றது இருக்குன்றத சொல்லி முடிக்கிறேன். சரி, இது கர்ப்பதசையில ஒரு கால் சௌக்கியமா இருக்குமோ என்னமோ
என்ன கேட்டோம்னாக்க நாம அந்த கர்ப்பதசையில இருக்கிற கட்டத்தை இப்ப சொல்ல போறேன் அதாவது எல்லா சமயத்திலையும் இந்த சம்சாரத்துல இருந்தோம்னாக்க நமக்கு சிரமம்தான்றத தெரியப்படுத்துற அது மேலும் கபிலர் பகவான் சொல்ற கர்மணா தெய்வேன் தெய்வ நேத்திரேன ஜந்துர்தேகோபத்தையே ஸ்திரியாக பிரவிஷ்ட உதரம் பும்சோரேத கணாசிரய நம்மளுடைய புண்ணிய பாப அனுகுணமாக பாபத்தை ஒரு அனுபவம் ஏற்படுறது அனுபவம் ஏற்பட்ட பிற்பாடு அந்த புண்ணியம் பலன் கொடுக்க ஆரம்பிச்ச புண்ணியமோ பாப்பமோ எது உண்டோ அது முடிஞ்ச உடனே மறுபடியும் இதே பூமிக்கு இந்த கர்ம பூமிக்கு நம்ம வந்து சேர்ந்துடுறோம் இதுதான் நம்ம நடக்கிறது பாப கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னாக்க நரகத்துல போய் நாம பண்ணின பாப கர்மாவுக்கு உண்டான பலத்தை அனுபவிச்சுட்டு மறுபடியும் இந்த பூமிக்கு வரும் புண்ணிய கர்மா பலன் கொடுத்ததுன்னாக்க சொர்க்காதிகள் சொர்க்காதி பலத்தை நாம அடையிறோம் சொர்க்கத்துல இருக்கோம் யாவத் சம்பாதம் முஷித்வான்னு சொல்லிருக்கு நாம அந்த சொர்க்கத்துல இருக்கிற அளவுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோமோ அவ்வளவு நாள் வரைக்கும் நாம அங்க இருந்துட்டு உத்தர க்ஷணத்துல அது அந்த புண்ணியம் முடிஞ்சு போச்சுன்னா திரும்பி வந்துடுறோம் திரும்பி வந்தோம்னாக்கா பிரபுத்வா மேகம் பவத்தின்னெல்லாம் வரிசையா சொல்றது எப்படி வரும் என்னன்றதெல்லாம் சொல்லிட்டு அன்னாதி ரூபமாக இந்த ஆகாராதி ரூபமாக ஆகி நாம ரேதஸ்ல போய் பெண்களுடைய யோனியில போய் மறுபடியும் கர்ப்பவாசம்ன்றத நமக்கு ஏற்படுறது அததான் சொல்லி சொல்ற கர்மனா தெய்வநேத்திரேன நாம பண்ண பாப்பம் இருந்துருக்கு பொண்ணு பாப்ப ரூபமான கர்மாவனால கர்மனான்னா தெய்வம்னா ஈஸ்வரன் அவன் தெய்வநேத்திரேனா ஈஸ்வரனுடைய பிரவர்த்தனம் இவன் புண்ணியம் பண்ணிருக்கான் புண்ணியம் பண்ணவனுக்கு இப்ப அங்கேருந்து வந்து அதாவது நாம புண்ணியம் பாப்பம் எல்லாமே பண்றோம் எதுக்கு பலன் கொடு எந்த புண்ணிய கர்மாவுக்கு பலன் கொடுக்கறதா பாப கர்மாவுக்கு பலன் கொடுக்கறதா எதுக்கு பலன் கொடுக்கறதுன்றதை தீர்மானம் பண்றவன் ஈஸ்வரன் தான் ஆகையால அந்த புண்ணிய கர்மா பாப கர்மா ரூபமாக நம்மளுடைய கர்மானுகுணமாக நமக்கு ஒரு தேகத்தை கொடுக்கறதுக்கு எந்தெந்த யோனி எப்படிப்பட்ட சரீரத்தை அடையறதுக்கு முன்ன யாருடைய கர்ப்பத்துல நம்ம போகணுன்றதையும் தீர்மானம் பண்றவ ஈஸ்வரனாக இருக்கப்படினால அவனுடைய ஈஸ்வரனுடைய நேதத்துவத்துல நடக்கிறது ஈஸ்வரன் தான் எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறாருன்னு அர்த்தம் அப்படி ஜந்துகு தேகோபத்தையே இந்த மறுபடியும் சரீரம் இந்த இவனுக்கு புண்ணிய கர்மா முடிஞ்சு வந்துடுத்து மறுபடியும் இங்க வந்திருக்கான் இல்ல பாப கர்மா நரகானுபவம் முடிஞ்சு மறுபடியும் இங்க வந்திருக்கான் இவனுக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணணுமே தேகத்தை உண்டு பண்ணணுமேன்றதுக்காக என்ன பண்றாருனாக்க இவனுடைய ரேதஸ்தம் மூலமாக பெண்களுடைய யோனியில இருக்கும்படியாக பண்ற கர்ப்பத்துல போற அந்த கர்ப்பம் வாசம்ன்றது எவ்வளவு கஷ்டமானன்றது இதுல சொல்லி சொல்ற அதுவும் இதெல்லாம் ரொம்ப இது சயின்டிபிக்காவும் சொல்ற சத்தியமாகவும் இருக்கு அதுல வரைச்சு இப்போ இதுல கர்ப்பவாசம்ன்றது வரைச்சே என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டாக்க இதெல்லாம் வந்து ஒரு ராத்திரியில ஒரு விதமா இருக்கு அஞ்சு ராத்திரி ஆச்சுன்னாக்கா அது வந்து அந்த கர்ப்பத்துல இருக்கச்சு நொர மாதிரி ஒரு ஸ்தலத்துல இருந்துருக்கு பத்து நாட்கள் ஆச்சுன்னாக்கா ஒரு இழந்த பழம் மாதிரி ஒரு கெட்டியான ஒரு ரூபம் கலிலன் துவேகராத்திரேன பஞ்சராத்திரேன புர்புதம் தசாக தசாகே நச்ச கர்க்கந்தோ பேச்செண்டம்பா ததஸ்பரம் இப்படி இப்படி எல்லாம் கர்ப்பத்துல ஆறுதுன்னு சொல்லி சொல்ற ஒரு மாசத்துக்கு அப்புறமா மாசேனத்து சிறகா துவாபியாம் வாக்கியங்கா ஜங்க விக்கிரகா மாசேனத்து ஒரு மாசத்துல சிறகாக்கியங்காத்தியம் மாசேனத்து ஒரு மாசத்துக்கு அப்புறமா நமக்கு தலை கை கால் எல்லாம் வருதான் இதெல்லாம் இந்த கர்ப்பத்துல இருக்கிறதுக்கு வருது அதுக்கப்புறமா நகம் ரோமம் இதுகள்லாம் வருதுன்னு எல்லாம் இப்படி ஒவ்வொரு மாசத்து கணக்குல வருது அஞ்சு மாசத்துல என்ன வருதுன்னா பசி தாகம்லாம் அந்த உள்ள இருக்கிற குழந்தைக்கும் வருதுமா
ஆறு மாசம் ஆன பிற்பாடு அதுல வந்து அந்த கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை இருக்க அதுக்கு சலனம் ஏற்படும். இப்படி அப்படியே சுத்தி வர்றதுன்றது அந்த வலது பக்கத்துல இது சுத்தி வர்றதாக இருந்துருக்கு. இப்படி இவ்வளவு தூரம் இருந்துருக்கு. அதுல வரக்கூடிய சிரமத்தை பத்தி சொல்றேன். அம்மா என்ன ஆகாரம் சாப்பிடுறாளோ அந்த ஆகாரத்தை தான் இந்த குழந்தை, அதை கொண்டுதான் இந்த குழந்தையும் கர்ப்பத்துல இருக்கிற குழந்தையும் ஜீவிச்சிருக்கு. இப்ப அம்மா வந்து காரமா இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் சாட்டு அதுல சாட்டாள்னாக்க அதனால என்ன ஆகும்னா இந்த குழந்தைக்கு சிரமம் ஏற்படுறது. அவ சாத்விகமான ஆகாரத்தை சாப்பிடுறவளா இருந்தாருனாக்க இந்த குழந்தைக்கு அனுகூலமா இருக்க போறது. தாமசமான ஆகாரத்தை சாட்டமானாக்கா விபரீதம் ஏற்பட போறது. இப்படிப்பட்ட சிரமத்தெல்லாம் அது பண்ணிட்டு இருக்கு. அதுல எப்ப பார்த்தாலும் பசிக்கிறதோட பசியோட இருந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் இதனால வந்து இந்த மாதாவினுடைய செயல்கள்னால உள்ள இருக்கிற குழந்தையினுடைய பாதிப்பு ஏற்படுறது. இப்படி எல்லாம் இந்த கூண்டுக்குள்ள இருந்துட்டு இருந்தா கூட அந்த சமயத்துல ஞானம் இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா பாக்கியமா வெளியில வராததுனால இந்த ஜந்து எவ்வளவோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு இது உடம்பு வளர வளர உடம்பு ஸ்தானம் இடம் போறல, உடம்ப ஒடுக்கிக்கிறது ஒடுக்கிண்டு இப்படி எல்லாம் இருந்துருக்கு. அந்த ஜந்து ஜீவன் வந்து பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிறதான். ஜீவ உவாச்ச சசிய உபபன் நம வீதும் ஜெகதிச்சயாத்மானோ புவிச்சலச்சரணாரவிந்தம் சோஹம் பிரஜாமி சரணம் ஹியகுதோ பயம் அகுதோ பயம் மே ஏஹே ஏன்னீதிருஷீம் கதிஹி அதர்ஷ சதோ நுரூபா. பெருமாளிடத்துல போய் சரணாகதி பண்றது. இப்ப என்னத்துக்காக சொல்றேன்னு, உபபன்னம் ஸ்வேனைவ சிருஷ்டம் இதம் ஜெகத்து அவிதம். பெருமாளாலே படைக்கப்பட்ட இந்த ஜெகத்து இதை ரட்சணம் பண்றதும் அவர் தான். சுயேச்சையை கிரகித்த நாம அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு அவருடைய திருவடியை நாம கணக்கு ஆசிரயிச்சுட்டோமானாக்க எதிரிடத்திலேருந்தும் பயம் வராதுன்னு அர்த்தம். ஸ்வை ரட்சதி ரட்சகைக்கு மன்யேகி, ஸ்வைதா ரட்சதி ரட்சகைக்கு மன்யேகின்னு சொல்ற. பெருமாள் ஒருத்தரை ரட்சிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னாக்க இன்னொரு ரட்சகனை நாம தேட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரீதியில நமக்கு யாருமே தேவையில்லாத ஒரு சன்னிவேசம். இப்படி யார், அதாவது பெருமாள் இருந்தேன்னா அவர் தான் சர்வரட்சகனாக எழுந்தருள் இருந்துருக்கு. இப்ப என்னுடைய கதியை பாக்குறது, அதாவது அந்த கர்ப்பத்துல இருந்துருக்கிற நிலையில அந்த ஜீவன் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றது. ஐயோ நான் இப்படி எல்லாம் நான் இருந்துருக்கேன், எனக்கு ஒரு சுவாதந்திரம் இல்லாமல் நான் மாதாவுடைய கர்ப்பத்துல இவ்வளவு சிரமப்பட்டுருக்கேன், ஆகையால எனக்கு ஒரு நல்லது ஏற்படணும்னாக்க உம்முடைய திருவடியை பற்றினாதான் கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது, ஆகையால உண்மையே சரணாகதி நான் பண்றேன் என்று சரணாகதி பண்றது. இப்ப இந்த ஜீவன் சரணாகதி பண்றது, பண்ணா கூட பெருமாள் வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ண வைக்கிற, அந்த ஜீவனை குழந்தை ஏதோ குழந்தையா பிறக்க வைக்கிற, ஒரு ஜந்துவா ஒரு தேகத்தோட ஒரு சரீரத்தோட பிறக்க வைக்கிற. அப்ப அந்த சரணாகதி வீணா போயிட்டான், இல்ல அது பெருமாள் ஏன் ஏத்துக்காத போயிட்டேன், இப்படி ஒரு கேள்வி வருது. இதுக்கு வியாக்கியானத்துல வீரராகி வியாக்கியானத்துல சுவாமி சாதிக்கிற வாஸ்தவம், நன்வேவம் சரணாகதம் கதம் பகவான் பரித்தியஜதீதி நசங்கியம். இப்படி சரணாகதி ஒவ்வொரு ஜீவனும் கர்ப்பதசையில இருக்கச்சு தாம் படுற கஷ்டத்தை பார்த்து பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணிட்டுதான் இருந்துட்டு இருக்கு. அப்படி பண்ணச்சே கூட பெருமாள் ஏன் உபேட்சை பண்றேன்னாக்க, சதாச்சாரிய அனுகிரகாபாவாத்து புருடகார சாநித்தியாபாவாச்சேதி திரஷ்டவியம் தஸ்மாத் ஆச்சாரிய வித்தையா முக்தகான்னு சொல்லியிருக்க. சதாச்சாரிய கட்டாட்சம் இல்லைன்னாக்க பெருமாள் வந்து மோட்சம் குடும்ப கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம். ரங்கநாதனை பத்தி சொல்லச்சு தேசிகாதேச காங்கின்னு சொல்ற, ஆச்சாரியால் யாருக்கெல்லாம் இவனுக்கு மோட்சம் கூட அவனுக்கு மோட்சம் கூடன்னு யாருக்கு காண்பிக்கிறாளோ அவளுக்கு தான் மோட்சம் கொடுப்பேன். அந்த சன்னிவேசத்துல கர்ப்பத்துல இருந்த சன்னிவேசத்துல ஆச்சாரிய வரணெல்லாம் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை.
அதனால அவளுக்கு மோட்சம் கிடைக்கலன்னு தாத்பரியம். அந்த சரணாகத்தை வீணா போயிடுச்சு. அதே மாதிரி புருஷகாரத்துக்கும் வரல, புருஷகாரமும் தாயார் புருஷகாரம் பண்ணணும், அதுக்கு ஆச்சாரியால் சொல்லணும், அப்பதான் வர முடியும். அப்போ இந்த இந்த யஸ்வத்ர பத்தைவ கர்மபிஹி ஆவிரதாத்மா பூதேந்திரியாசயமயீம் அவலம்பிய மாயாம் ஆஸ்தே விசுத்த விகாரம் அகண்ட பண்ண கண்ட போதம் ஆதப்பியமானம் ஹிருதயே அவசிதம் நமாமி. ஹிருதயே அவசிதம் நமாமி, என்னுடைய ஹிருதயம் எந்த எல்லா சேதனத்தினுடைய ஹிருதயத்திலையும் அந்தரியாமியாக பெருமாள் எழுந்துள்ள இருந்திருக்க அந்த உம்மை நான் பிரணாமம் பண்றேன்னு சொல்லி என்ற பஞ்சபூத ருச்சிதே ரஹித ஷரீரே தன்னோ யதேந்திரிய குணார்த்ததிதாத்மகோகம் தேனாவிகுண்ட மகிமானம் ரிஷிம் தமேனம் வந்தே பரம் பிரகதி பூருடயோம் உமஹம்சம். எல்லா விதத்திலையும் பெருமாளை வணங்குவது, அவர் அந்தராத்மாவாக இருக்கார். பிரகிருதி புருஷன், பிரகிருதின்றது ஜீவ இந்த லோக இதுக்கு உபாதான காரணமாக இருந்திருக்கிற அச்சேதனத்தை சொல்றது, புருஷன்றது ஜீவனை சொல்றது, பிரகிருதி புருஷன் இவாளை எல்லாம் நியமிக்கிறவராக இருந்திருக்கிற ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனை பார்த்து சொல்ற எனக்கு தேஹ்யன்ய தேக விவரே ஜடராக்னிநாதருக்கு விண்மூத்திர கோபபதிதோம் பிரஷதத்த தேக இச்சன்னிதோ விவசித்தும் கணயன் ஸ்வமாசானே நிர்வாசியதே கிருபணதீர் பகவன் கதானோ தேஹ்யன்ய தேக விவரே ஜடராக்னிநா. வயிற்றுள்ள ஒரு நெருப்பு இருந்துருக்கு, அதுக்கு ஜடராக்னின்னு பேரு. ஜாடர ஜடரம்னா வயிறு, அதுல இருக்கக்கூடிய அக்னி ஜாடராக்னின்னு சொல்லி சொல்றது. அந்த நெருப்புனால தப்பிக்கிறது இந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருந்துட்டு, அதோடு மாத்திரமில்ல அங்க ஒரே அசுத்தமயமாக இருந்துருக்கு. அது வெண் மூத்திராதிகள்லாம் வந்து மொத்தம் அசுத்தமயமாக இருந்துருக்கு. அது நடுவுல நான் விழுந்து கிடக்கிறேன், அதுலயே வேண்டும் கிடக்கிறேன் நானு. இப்படி இச்சன்னிதோ விவசித்தும் கண என்னே ஸ்வமாசானே நிர்வாசியதே. இதுல இருந்து வெளியில வரணும். நான் இன்னைக்கு 10 மாசம் ஒவ்வொரு ஜந்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துருக்கு. மனுஷனுக்கு 10 மாசம், யானைகளுக்கெல்லாம் இன்னும் அதிக மாசங்கள், இப்படி எல்லாம் கர்ப்பவாசங்கள்லாம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி வரைச்சு என்னுடைய மாசத்தை எண்ணின் இருக்கேன், எத்தனை நாள்ல வெளில வருது எத்தனை நாள்ல வருதுன்றத நான் எண்ணின் இருந்துருக்கேன். நானு கிருபணதீஹி பகவன் கதானோ, நான் எப்ப வெளில போறேன்னு எனக்கே தெரியலையே. இப்ப எனக்கு என்ன ஒண்ணு, அதனால எப்பயா வந்துட்டு போயேன், உனக்கு என்ன அதனால என்ன கஷ்டம்னு கேட்டேன். பெருமாளை பார்த்து சொல்லி சொல்ற, பவாதிசேன உமக்கு சமமாக இருக்கு, உமக்கு சமமா யாருமே கிடையாதுன்னு அர்த்தம். நீர் எப்படிப்பட்டவர், நிரதிசய உம்முடைய தயவானாக இருந்திருக்கிறவர். ஏனத்தையா அப்படிப்பட்ட உன்னாலே தசமாச பரிமிதகா ஜீவகா, 10 மாச காலம் இந்த ஜீவன் வயிற்றுக்குள்ள ஈதிருஷியும் விவேகம் சமயக் கிராகிதகா இந்த வயிற்றுக்குள்ள இருந்துட்டு கர்ப்பத்துல இருந்துட்டு ஒரு விவேகத்தையும் அடைஞ்சதாக இருந்துருக்கு. நீ சதீனந்த சுயநைவ கிருத்தன உன்னுடைய சங்கல்பமாகிற ஒரு உபகாரத்தினால உனக்கே சந்தோஷம் பண்ணிட்டோம். நீர் என்ன பண்றோ, எனக்கு எது நல்லதோ அதை நேரே பண்ணிட்டோம். நான் என்னால என்ன பண்ண முடியும், ஒரு அஞ்சலி தான் சமர்ப்பிக்க முடியும்ட்டு அந்த கர்ப்பத்துல இருக்கிற ஜீவன் பெருமாளுக்கு ஒரு அஞ்சலியை சமர்ப்பிச்சு, எனக்கு இனிமே இப்படி கர்ப்பஜர மரணாதிகள்லாம் உண்டு பண்ணாத வாண்டா என்று கேட்கிற சொல்றது. இப்படி ஜீவன் சொல்ல செய்யும் பெருமாள், இப்ப இது 10 மாசம் ஆன உடனே இது குழந்தையா வெளியில வர வேண்டிய ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்துறேன். அப்ப வெளியில வந்த உடனே என்ன ஆகும்னாக, சோகம் வசன்ன விபோ பகுதுக்க வாசம் கர்ப்பாண்ண நிர்ஜகமிஷே பகிரந்த கூப்பே
यत्रोपयातुमुपसर्पति देवमाया मिथ्यामतिः यदनु संसृतिचक्रमेतत् வெளியில வந்தா வரக்கூடிய ஒரு சிரமம் ஒண்ணு இருக்கு. உள்ள இவ்வளவு அசுத்தத்தின் நடுவுல நான் இருந்துட்டு இருக்கேன்ற கட்டம் ஒரு பங்கு இருக்கட்டும். வெளியில வந்தா சம்சாரம்ன்ற ஒரு மாயை இருந்துட்டு இருக்க அதை என்ன வந்து பீடிச்சிடும். இப்ப எனக்கு வந்து ஒரு புத்தி வருது, இனிமே எனக்கு ஜென்மா வேணாம், கர்ப்பத்துல வாசம் வேண்டாம், உம்முடைய திருவடிய சரணமாக பற்றி உம்மோட உம்மாக்கு கைங்கரியம் பண்ணும்படியான நிலை எனக்கு வரணும்னு இப்ப எண்ணம் இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கர்ப்பத்தில இருந்து வெளியில உத்தர க்ஷணத்துல என்னுடைய எண்ணங்கள் மொத்தம் மாறி போயிட போறது. அப்ப என்ன ஆகும்னா இந்த மாயினால சம்சாரத்திலேயே மேல மேல இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அந்த காரியத்தை தான் நான் பண்ணிட்டு இருக்க போறேன். தத்மாதகம் விகத விக்லப உத்தரிஷ்ய ஆத்மா நம் அசுதமஸ்தசுகிருதாத்மனைவ உயோ யதாவியதனமே ததனே கரந்தம் மாமே பவிஷ்யத் உபசாதித விஷ்ணுபாதஹ. உபசாதித விஷ்ணுபாதஹ, எம்பெருமானுடைய திருவடியே நான் சரணமாக அடைந்தவனாக இருந்துட்டேன்னு இனிமேல் எனக்கு இப்படிப்பட்ட நிலை எனக்கு வரக்கூடாது. இதுதான் என்னுடைய பிரார்த்தனை. இப்ப வெளியில வந்தா சம்ஸ்கிருதி அந்த சம்ஸ்கிருதி சம்சாரத்துல இருக்கக்கூடிய அந்த சட்ட வாயு நம்மளை வந்து மூடின்னு இருந்தாக்க இப்ப இருக்கிற விவேக ஞானம் மொத்தம் போயிட போறது. உள்ள இருக்க செய்யோ இந்த துக்காத்மக துக்கத்தோட கூட நான் இருந்துட்டு இருக்கேன், எவ்வளவோ சிரபத்துல அசுத்தத்தினடும் நான் இருந்துட்டு இருக்கேன். நானு இப்ப எப்படி எனக்கு விமோச்சனம் ஏற்படும்ன்றது எனக்கே தெரியல. நான் உன்னை எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. அப்ப நீயே தீர்மானம் பண்ணி எனக்கு எது நல்லது பண்ணுமோ அதை பண்ணுன்னு இந்த ஜீவன் பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிறதா. அதுக்கு கவில சொல்றேன், ஏவம் கிருதமதியும் கர்ப்பே தசமாசியம் சபத்ரிஷன் சத்யா க்ஷிபதி அவாச்சீனம் பிரசூத்தியை சூதி மாறுதா தேனோபசிருஷ்ட சகசா கிருத்வாட்சர ஆதுரா வினிஷ்காமதி கிச்சேண நருத்சாகோ அதஸ்மிருதி. இப்படி பத்து மாசம் இருந்துட்டு தலகீழா தொழில்னு வெள்ள விழடுது அந்த குழந்தை. அது குழந்தையா வெள்ள விழுந்த உடனே என்ன ஆறுதுன்னா மறுபடியும் இந்த சம்சாரத்திலேயே ஈடுபட்டதாக இருந்து அந்த சம்சாரத்திலேயே பிராமியன் அது சுத்தின்று ஒழுண்டு இருந்துருக்கு. பதிதோ பவ்ய திருப்திக்தா விட்டா பௌரிவன் அது குழந்தை பார்க்கறது இருக்கச்சே ஒரே கோரமான ஒரு சன்னிவேசம். இப்படி ஒரு இதுல வரச்சே இதை என்ன சொல்றது, பரச்சந்தன் நவிதுஷா புஷ்யமானோ ஜனயனன்னு இதெல்லாம் இப்படி இருந்துருக்கு. பறக்கச்சையே ஒரே அழுக, அழுகையினால அந்த அழகத்தோட மாத்திரமில்ல விகத ஜானம்னு சொல்லி சொல்ற. இதுல என்னன்னா இந்த குழந்தையா இருக்கச்சே படுற கஷ்டத்தை பத்தி சொல்றேன். இந்த இடத்துல குழந்தை அழடுது, குழந்தை அழடுதுன்னாக்க அதுக்கு பசியினால அழடுதுன்னு நினைக்கிறது ஒண்ணு, அதுக்கு உடம்புல ஏதோ வயிற்ற வலி இருந்துட்டு இப்படி குழந்தையா பறந்த பிற்பாடு படுற கஷ்டம்லாம் கர்ப்பத்துல இருந்த கஷ்டத்தை சொல்லிட்டு குழந்தையா பறந்த பிற்பாடு படுற கஷ்டத்தை சொல்றேன். இதுல அது குழந்தை அழைச்சு அது எதுக்கு அழைச்சதுன்னு அதுக்கு சொல்ல தெரியல, அதுக்கு சொல்ல தெரியல, அம்மாவா இருக்கவாளுக்கு புரிஞ்சிக்க தெரியல. இப்போ அது வயிற்று வலியால அழைச்சு பசியால அழறதுன்னுட்டு இவா சன்னியம் கொடுக்குறா. அந்த சன்னியத்தையும் அது அங்கீகரிக்க மாட்டேன்றது, அது வயிற்று வலியால அழறது. சரி, அது பசியால அழைச்சே இது பசின்றத புரிஞ்சிக்காத அது வயிற்று வலியோட அழறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வேப்பண்ணை தடவுறது எத்தையோ பண்ணி பண்ணிட்டு இருக்கா. இப்படிதான் இவ மொத்தவே அதுல வந்து தனக்கு எதனால தனக்கு வர சிரமம் வருதுன்றத சொல்ல முடியாததாக இருந்துருக்குன்னு சொல்ற. சுதன்யமத்வந்தம் சந்தம் சாம் மத்குணாமசகாதயா ருதந்தம் விகத ஜானம் கிரிமயா கிரிமிகம் யதா எத்தேவம் சைஷவம் புத்வா துக்கம் பௌகுண்டமேவ ச அலப்தாபீப்சிதோ ஜானாதி யுத்தமன்யுசுசாத்மிதா. இப்படி குழந்தை பருவம் போறது, அதுக்கப்புறமா பாலனாக இருக்கிற பருவம், அதுலயும் நமக்கு ஞானாபிவிருத்தி இல்லை, அதுலயும் நாம வந்து வேற வேற விதமாக நாம நடந்து கொள்றோம். அதுக்கப்புறமா யுவாவா இருக்கச்சே படுற அதுல வந்த செயல்கள்னால வரக்கூடிய கஷ்டத்தெல்லாம் ஏற்கனவே போன அத்தியாயத்துல சொல்லிட்டேன்.
இப்படி எல்லா பிரகாரத்தினாலையும் இந்த சம்சாரம்ன்றது இருந்துட்டு இருக்க ரொம்ப ரொம்ப துக்ககரமாக தான் இருந்துட்டு இருக்கு. இதுல கர்ப்பவாச சமயத்திலையும் க்ஷேமம் கிடையாது, நமக்கு சுகம் கிடையாது. குழந்தை பருவத்திலையும் நமக்கு சுகம் கிடையாது, பாலனா இருக்கச்சையும் சுகம் கிடையாது. எந்த சமயத்திலையுமே ஆமரண பிரியந்தம் எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு விசாரமாகவே தான் இருந்துட்டு இருக்கு, இப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. ஸ்திரீத்வம் ஸ்திரீசங்கதம் பிராப்தா விதாபத்திய கிரகப்பிரதம். இது எல்லாத்துக்காட்டிலும் பெரிய கஷ்டமான விஷயம் என்னன்னா, அசத்சங்கத்தை நாம அசத்துக்களோட சேர்வதுன்றத நாம தவிர்க்கணும். நம்மளையும் மீறி அசத்சங்கம்ன்றது அசத்துக்களோட சேர்றதுன்றது நமக்கு ஏற்பட்டு போயிடுறது. அதனால நாம படுற கஷ்டம்ன்றது இருக்க ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாததாக இருந்துட்டு இருக்கு. அதுலயும் ஸ்திரீ சங்கம்னு வரைச்சே அதுல காமியமான விஷயத்துல சொல்லி சொல்றது, தர்ம காரியத்துல பண்றதுக்கு வரைச்சே தர்ம பிரஜார்த்தம் ரணிமகைன்னு சொல்லி சொல்றோம். இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டே தர்மார்த்தம் ரணிமகைன்றது தான் முதல்ல, அடுத்ததுதான் பிரஜார்த்தம் ரணிமகைன்னு சொல்றது. அப்படி தர்மம் வந்து பதி பத்னியாக சேர்ந்து பண்ற விஷயத்த சொல்லல, அந்த காமத்தினால பெண்கள் இடத்துல எழுகிறவாள் விஷயத்துல வரைச்சே அவளுக்கு வர சிரமங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சொன்னு சொல்ல முடியாது. இப்படியே அவ பாப்பத்தை அவள்லாம் வந்து கஷ்டப்பட்டு போயிட்டிருக்கான். ததைவ சட்சுஷோ திரட்டு திரட்டுத்வாயோக்கியதானையோ தஸ்மான் நகாரிய சந்திராசா நகாத்மண்யம் நசம்பிரமா ஜீவகதிந்தீரோ முக்தசங்கச்சரே தீக. ஆகையில இப்ப நான் என்ன பண்ணணும்ன்றத பார்க்கணும். முக்தசங்கஹா சரேதிக, இந்த லோகத்துல பற்றுதலை விட்டு விட்டு, விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பற்றுதலை விட்டுட்டு இந்த லோகத்துல சஞ்சரிச்சென்றிருந்து சம்யக் தர்சனையா புத்தியா யோக வைராக்கிய யுக்தையா மாயா விரச்சிதே லோகே சரையன் நெத்த களையபரம். இந்த யோகத்தினால அந்த விவேகாதிஜன்யமாக இருந்துருக்கிற பகவத் உபாசனம் இருந்துருக்க அதில் நாம் ஈடுபட்டு அவரை மீதி விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு எம்பெருமானிடத்திலேயே புத்தியை செலுத்திட்டு நாம் இருக்கணும் என்பதை இந்த வைராக்கியத்துக்காக சம்சாரத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள், அது சம்சாரம் வேண்டான்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணுமே அதுக்கு இவ்வளவு விஸ்தாரமாக சொல்கிறார். இதுக்கப்புறமா சொல்ற எல்லாருமே இப்படி கஷ்டப்படுறாடான்னு, இங்க சம்சாரத்துல இருக்கிறவா மொத்த பேரும் கஷ்டப்படுறாடுன்னு நினைக்கிறோமே, என்னத்துக்கு நினைக்கிறோம்? பெருமாள் நம்மள எல்லாம் நன்னாதான் வச்சுட்டு இருக்கு, நமக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, அதாவது சாப்பிட்றதுக்கு அன்னம் இருந்துட்டு இருக்கு, உடுத்திக்கிறதுக்கு வேட்டிகள்லாம் இருந்துட்டு இருக்கு, புடவைகள் வேட்டி எல்லாம் இருந்துட்டு இருக்கு, நம்ம பசங்க நம்மள நன்னா பார்த்துட்டு இருக்கா, வேற என்ன நமக்கு வேணும்? இருக்கிற காலத்துல நீ காலக்ஷேபம் சொல்றியா சொல்லிப்போ, வாசிக்கிறியா வாசிக்கோ, கோவிலுக்கு போகணுமா போயிட்டு வா, என்ன வேணா பண்ணுன்னு நம்மள பசங்க நல்லா வச்சுட்டு இருக்கா. இப்ப இது சந்தோஷமா நம்ம இருந்துட்டு போக வேண்டியது தானே. இப்ப இதுக்கு என்னத்துக்கு, இப்ப சம்சாரத்துல எனக்கு என்ன துக்கம் இருந்துட்டு இருக்கு இப்படி சொல்றோம் நிறைய பேர் இருக்காளோ இல்லையோ? அத துக்கத்தை துக்கமா எடுத்துட்டு எப்ப பார்த்தாலும் விசாரப்பட்டு இருந்தாள்னாக்கா அவளுக்கு வழியே கிடையாது, அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது. இருக்கிறதுல சந்துஷ்டியோட இருந்துட்டு ஒருத்தர் இருந்திருந்தாள்னாக்கா அவ நல்லாதான் இருந்துட்டு இருக்கா, எனக்கு என்ன கஷ்டம்னு தானே நாம சொல்ல போறோம். நம்ம இப்படி இருக்கிறவாள் விஷயத்துல அவளுக்கு என்னத்துக்கு வைராக்கியம் வரணும்? இப்படியே எல்லாம் நமக்கு பேரும் பேசி இது மேல இருக்கிறவா, நமக்கு அப்பா அம்மா எல்லாம் நம்மளிடத்துல பிரீத்தியோட இருந்துட்டு இருக்க, குழந்தைகள்லாம் நம்மளிடத்துல பிரீத்தியோட இருந்துட்டு இருக்க, மனைவி நாம சொல்றதை கேட்டுட்டு இருக்க, பசங்க நாம சொல்றதை கேட்டுட்டு இருக்க, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இதெல்லாம் சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கேன் நானு. எப்ப முடியறதோ நான் சோதர பாட்டத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கேன், சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கேன், ஜெப்பம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு உண்டான ஆழ்வார் பாசனங்களை சொல்றதோ வேதாத்தியனம் பண்றதோ காலக்ஷேபத்தை கேட்டுட்டு இருக்கேன், என்னுடைய காலம் நன்னாதான் போயிட்டு இருக்கு. இப்ப எனக்கு என்ன வந்துருச்சு பறையணும் வாஸ்தவம்? இது வந்து இப்படியே இருந்ததுனால என்ன தப்பு வந்துருச்சு? இதுவும் ஒரு கேள்வி வரும். இதுக்கும் சமாதானம் சொல்றேன் இருங்க. வாஸ்தவம் தான், நாம நல்ல காரியத்தை அனுஷ்டிச்சோமானாக்க அதுக்கு உண்டான பலன், நல்ல பலன் நமக்கு வரப்போறது. அதையோ கிரகமேதியானே தர்மானேவாவசன் கிரகே காமமர்த்தஞ்சான் தர்மான் தௌக்திபூயா பிபர்த்திதா. தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்ற விஷயத்துல வரைச்சே நாம தர்மத்தை நாம அனுஷ்டிச்சோமானாக்க, யாகாதிகள்ல அனுஷ்டானம் பண்றோம், வர்ணாசிரம தர்மங்கள்
நம்மளுடைய வர்ணத்துக்கு ஆசிரமத்துக்கு கிரகஸ்தாசிரமத்துக்கு வேண்டிய தர்மங்கள் எல்லாம் நாம அனுஷ்டிச்சோம்னாக்க அப்போ நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படுறது, ஐகிகமான க்ஷேமங்கள் ஏற்படுறது. இதுக்கப்புறமா அதாவது இந்த லோகத்திலேயே நமக்கு நிறைய க்ஷேமங்கள்லாம் ஏற்படுறது, சொர்க்காதி பலம் எல்லாம் கிடைக்கிறது, சந்தோஷமா நம்ம இருந்துட்டு இருக்கோம். சச்சாபி பகவத் தர்மாதே காம மூடா பரங் முகா யஜதே க்ரதுபி தேவானே பிதிருஷ்ட ஸ்ரத்தையான்விதா. தேவதைகள் பித்திருக்கள் இவாள் எல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையோட கூட அவள் எல்லாம் ஆராதனம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கான். அவன் இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கட்டே, அவளுக்கு எதுக்காக அவ விசாரப்படணும்? நல்ல சௌக்கியமா தானே இருந்துட்டு இருக்கான்னு அந்த தேவதைகளும் ஆராதனம், காமியமான ஆராதனம், அதாவது இந்த தேவதாராதனம் பிதற்களுக்கு உண்டான சிராதாதிகள் தர்ப்பணம் பண்றது, இதெல்லாம் ரெண்டு விதம் இருக்கு. காமியம், அதாவது ஒரு பலனை உத்தேசிச்சு பண்றது ஒண்ணு, இன்னொன்னு என்னன்னா பகவத் பிரீத்யர்த்தம்ன்றது. நாம எல்லாரும் பகவத் பிரீத்யர்த்தமாக நாம பண்ணிட்டு இருக்கோம். காமியமா பண்றா பித்ருனா அக்ஷய திருப்தியர்த்தம், ஏதோ சிராதம் கரிசி தல தர்ப்பணம் கரிசின்னு ஏதோ ஒண்ணு சொல்லி சொல்றா. அவளுக்கெல்லாம் திருப்தி உண்டாகிறதுக்காக நான் பண்றேன்னு சொல்லி சொன்னாக்க, அப்போ ஒரு விஷயம், அவ திருப்தி உண்டாகி நமக்கு க்ஷேமத்தை ஏற்படுத்துறா. எந்த க்ஷேமத்தை அவளால கொடுக்க முடியும்? இந்த லோகத்துல அனுபவிக்க கூடிய க்ஷேமத்தை தான் அவளால கொடுக்க முடியுமே தவிர மோட்சரூபமான க்ஷேமத்தை அவளால கொடுக்க முடியாது. எதாச்சாஹி இந்திர சையாயாம் சேதே நந்தா வசனோஹரி ததா லோகாலயம் யாந்தி தஜேதே கிரகமேதீனாம் ஏ ஸ்வசம்மான் துஷ்யந்தி தீராஹ காமார்த்தஹேதவே நிஸ்தங்கான்யஸ்தகர்மாணஹ பிரசாந்தாஹ சுத்ததே ததஹ. இவள்லாம் வந்து அந்தந்த கர்மாக்களுக்கு உண்டான பலனை அனுபவிச்சுட்டு சொர்க்காதி பிராப்தியை அடைஞ்சாச்சுனாக்க அந்த எவ்வளவு தூரம் புண்ணியம் இருந்துருக்கோ, புண்ணியம் இருந்துருக்கிறவர்களும் அந்த போகங்களை அனுபவிச்சுட்டு மறுபடியும் திரும்பி வரவாளாதான் இருந்துருக்கா. இதே லோகத்திலேயே கூட நான் க்ஷேமமா தான் இருந்துருக்கேன், எனக்கு நல்ல பணம் வருது, இல்ல எனக்கு ஒன்னும் பணம் காசுல எனக்கு ஆசையும் இல்லை, எனக்கு எல்லாம் பசங்க எல்லாம் நல்லா வச்சுட்டு இருக்கான்னெல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறவா எத்தனையோ பேர் இருக்கவாளுக்கும் அடுத்த ஜென்மா எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இந்த ஜென்மால நாம பண்ண புண்ணியத்தினால, இந்த ஜென்மாலேயோ ஜென்மாந்தரத்திலேயோ நாம பண்ண புண்ணியமோ, நம்ம அப்பா அம்மா புண்ணிய பண்ணமோ, இல்ல நம்ம சேர்ந்தவா பண்ண புண்ணியமோ, ஏதோ ஒரு பிரகாரத்தினால நமக்கு ஒரு சந்தோஷத்தோட நாம இருந்துட்டு இருக்கோம்னு ஒரு நிலை இருக்குன்னாக்க ஜென்மாந்தரத்துல எப்படி வரும்ன்றது நமக்கு தெரியாது. அப்ப ஜென்மாந்தரம் இந்த புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு ஜென்மாந்தரம் விபரீதமா வந்துடுச்சுனாக்க அப்ப என்ன பண்றது? இதெல்லாம் தானே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆகையால இது இது இஷ்டாதிகாரின்னு சொல்லி சொல்றவா. இப்படி தர்மத்தை பண்றவாளுக்கு கூட கால விசேஷத்துக்கு அப்புறமா அந்த புண்ணியம் போயிடுச்சுனாக்க மறுபடியும் பழையபடி இருக்கிற நிலைன்றது வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நாம இருக்கிற காலத்துல என்ன பண்ணோம்னாக்க சுத்த சேத்தசகான்னு நல்ல ஒரு கல்மஷம் இல்லாத மனசோடு இருந்துட்டு பெருமாளுக்கு நாம கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுல ஒரு ஈடுபாடோட நாம இருந்துட்டு இருக்கோம். ஆத்யஹாஸ்திரதராணம் யோ வேத கர்ப்பா சஹர்ஷிபி யோகேஸ்வரை குமாராஜ்யை சித்தை யோக பிரவர்த்தகை வேத திருஷ்டியாபிமானேன நித்தங்கேனாபி கர்மணா கர்த்ருத்வாதே சகுணம் பிரம்மா புருஷம் புருஷோ வ்ரஜேதே. நாம பண்ற கர்மாக்கள்ல நித்தங்கேன நாம பண்றோன்ற எண்ணம் இல்லாமல் கர்த்தத்வ தியாகம், மமதா தியாகம், பல தியாகம் நல்லா சொல்றது. அந்த தியாகத்தோட மூணு விதமான தியாகத்தோட கூட நாம் அந்த கர்மாக்களை அனுஷ்டிச்சோம்னாக்க அப்போ நமக்கு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் என்பதாக அர்த்தம் இதுல வரச்சு. இப்படி ஐஸ்வர்யம் பாரமேட்சியம் ததபி தர்ம விதின்மிதம் நிஷேவிய புனராயாதி குணம் வியதிகரே சதீ.
எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் இந்திரனாக இருந்துருக்கிறது இதுவா இருக்கிறதுன்றதெல்லாம் எல்லாம் வந்தா கூட இதெல்லாம் புண்ணிய கர்மா முடிஞ்சு போச்சுன்னா திரும்பி வர வேண்டியதுதான், புண்ணியம் முடிஞ்சதுன்னா திரும்பி வர வேண்டியதுதான். அபுனராவர்த்தி திரும்பி வராமல் பெருமாளுக்கே பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற நிலை வரணும்னாக்க பெருமாளை உபாசனம் பண்ணும். அப்படி உபாசனம் பண்ணினாதான் திரும்பி வராத நிலைன்றது ஏற்படும் என்பது இது யோகத்தை சொல்லி சொல்ற. श्रद्धानाय भक्ताय विनीताय नसूयमे भूते शुक्रतमैत्राय शुश्रूषाभिरताय च. இது வரைக்கும் தேவஹூதிக்கு கபிலர் உபதேசம் பண்ண, அந்த உபதேசம் பண்ண பக்தி விஷயத்தை அவள்கிட்ட சொல்லத்தே சொல்ற, மா இதுக்கு உனக்கு அந்தரங்கமா நான் விஷயத்த சொல்லியிருக்கேன்னு, இதை யாருக்கெல்லாம் சொல்லலாம் யாருக்கு சொல்லக்கூடாதுன்றதுக்கு சொல்ற. நஸ்தப்தாய ந பின்னாய நைவ தர்மத்வஜாய நலோலுபாய உபதிசேதே நகிருஹாரூடசேதசே. இது சில பேருக்கெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடாது. முட்டாளா இருந்துருக்கிறவன், பெருமாளை எப்ப பார்த்தாலும் நிந்திக்கிறவனாக இருந்துருக்கிறவன், துராச்சாரமாக இருந்துருக்கிறவன், அப்படி இருக்கிறவனுக்கு எல்லாம் இதை உபதேசம் பண்ணாத. இந்த கபிலர் சொல்லச்சு இந்த உபதேசம் இதுக்கு என்னென்ன தேவகூதிக்கு சொல்றதுன்றது இல்லை. நாம சேவிக்கிறோமே இப்போ இந்த பாகவதத்துல இந்த பாகத்தை யாருக்கு உபதேசம் பண்ணா யார் கேட்கலான்றதுக்கும் சேர்த்துதான் சொல்லி சொல்றேன். இது கேட்கிறவாள்லாம் ஸ்ரத்தையோட இருக்கிறவாளாக இருக்கணும், அவளுக்கு தான் இதை உபதேசம் பண்ணணும்னு சொல்லி சொல்றேன். ஸ்ரத்ததான் அந்த ஸ்ரத்ததானாய அதை கேட்கணும்ன்ற ஆசையோட இருக்கு, சுஸ்ரூஷ இருந்துருக்கு, புலன்களை அடக்கி இருக்கிறவாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி விஷயவாளா இருக்கிறவாளுக்கு பரிசுத்தமாக இருக்கிறோம், மனதளவுல பரிசுத்தமாக இருந்துருக்கிறவா, அப்படி இருக்கிறவாளுக்கு இத உபதேசம் பண்ணமானாக்க அவளுக்கு சகலக்ஷேமமும் ஏற்படும், இத கேட்கிறவாளுக்கு சகலக்ஷேமமும் ஏற்படும்னு அவரே சொல்லிட்டு போயிட்டே கபிலரே கடைசியில உபதேசத்துக்கு இதுக்கு இந்த உபதேசத்தினுடைய பலத்தையும் சொல்லி முடிச்சுட்டே இப்படி சொன்ன உடனே கபிலருடைய உபதேசத்தை கேட்ட உடனே அவ கர்தம பிரஜாபதியினுடைய மனைவிதான தேவஹூதி அவ என்ன பண்ணிருக்க, இத்தனை நாள் இருந்த மோகம்லாம் போய் ஒரு விசுவாசம் ஏற்பட்டிருக்கு, பகவான் இடத்துல ஒரு விசுவாசம் ஏற்பட்டு கபிலரையே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறா. அவோ அதாப்யஜந்தே சலிலே சயானம் பௌதேந்திரியார்த்த ஆத்மமயம் வபுஸ்தே குணப்பிரவாகம் சதசேஷ தீஜம் தத்யம் ஸ்வயம் தத்யோஹோ ஸ்வயம் யஜ்ஜடராஜ்ஜஜாதஹ. இந்த சரீரம் மொத்தமே, அதாவது லோகத்துல இருக்கிற சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றையும் சரீரமாக உடையவனாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தேவ விஸ்வம் பகவான், அதுதான் அப்படி இருந்துருக்க விதத்தை அவர் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்க. அப்பேற்பட்ட நீர் எனக்காக இவ்வளவு உபதேசம் பண்ணது, நான் தன்னி தன்னியாக ஆயிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சொல்ற. அப்போ இவங்க சொல்ல உடனே பேர் தபஸ்தபஸ்தே ஜுஹூஹு, இவர் சொன்ன பிரகாரத்துக்கு இந்த உபாசனம் பண்ற பக்தி யோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டா தன்னுடைய சரீரத்தை வருத்திண்டு பெருமாள் விஷயத்திலேயே புத்திய செலுத்தி தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இப்படி இருந்துட்டு இருக்கச்சே அவர் கபிலர் சொல்லச்சே இந்த மாதிரி உனக்கு உபதேசம் பண்ணிருக்க, மாதஸ்தே சுஷுவேணோதிதமே ஆஸ்திதேன பராம் காஷ்டாம் அச்சிராது அவரோத்ஸ்யசி. நான் எந்த மார்க்கத்தை உனக்கு உபதேசம் பண்ணனோ அந்த வழியில நீ பின்பற்றினியானாக்க சீக்கிரத்திலேயே உத்தமமான கதியை நீ அடைவேன்னு சொல்லிட்டு கபிலர் அந்தர்தானம் ஆயிட்டார். அவள் எதிர இல்லாத மறைஞ்சு போயிட்டாரான் அவர். அவ அம்மாவும் பிரம்மவாதினியாக இருந்துருக்கா, அவளும் இதை அனுஷ்டிச்சு. இப்ப என்ன, கர்தம பிரஜாபதி கணவரும் இல்லை, குழந்தையும் இல்லை, ஆனா இவளுக்கு தனியா இருக்கச்சே, எதிர்ப்பி இந்த பிரகிருதி சம்பந்தம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனால குழந்தையும் இல்லாத போயிட்டு, கணவன் இல்லாட்டா கூட குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுற பெண்கள்லாம் இருக்கா. அதே மாதிரி இத்தனை நாள் வரைக்கும் கபிலரை பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தா, இப்ப கபிலரும் இல்லாத போயிட்டேன்னு கொஞ்சம் கேதம்தான் அவளுக்கு. அப்படி கேதமா இருந்தாலும் அவர் உபதேசித்த வழியில பகவத் தியானம் பண்ணி அவ மோட்சத்தை அடைஞ்சா சென்று இந்த இடத்துல உபசம்ஹாரம் பண்றேன். மாதரம் சமனுஜாப்பிய பிராகுரி சீந்திசம் யோ
सिद्धचारणगन्धर्वैः मुनिभिः चाप्सरोगणैः तोजमानसमुद्रेण दत्तार्हणनिकेतनः. இவர் அம்மாவை அனுப்பிச்சுட்டு பிராகுதிச்சின் திசம் ஏயோன்னு சொல்லி சொன்னார். அதாவது வடகிழக்கு பகுதியில இவர் கிளம்பி பட்டு போயிட்டே இருக்கப்பில அம்மாவும் இவர் சொன்ன பிரகாரத்துக்கு உபாசனம் பண்ணி மோட்சத்தை அடைஞ்சா. எய்தமனுசிருணோ தியோபிதத்தே கபில முனேகே மதமாத்மயோக குஹ்யம் பகவதி கிருதீஹி சுபர்ணகேத உபலபதே பகவத் பதாரவிந்தம். யார் ஒருத்தர் இந்த கபிலருடைய உபதேசத்தை கேட்கிறாளோ, யார் ஒருத்தர் அந்த கபிலருடைய உபதேசத்தை தேவஹூதிக்கு கபிலர் பண்ண உபதேசத்தை சொல்றாளோ, அவ எல்லாருமே பெருமாள் இடத்துல வைக்கப்பட்ட மனத்தை உடையவர்களாக கொண்டு அவ எல்லாரும் பெருமாளுடைய திருவடியை அடைவதால்ன்றதுல சந்தேகமே இல்லைன்னு பலசுருத்தி சொல்லி முடிக்கிறார். இப்படி தேவஹூதிக்கு ஒரு மோட்ச பிராப்திய குழந்தையா இருந்திருக்கிற கபிலர் பண்ணி வச்சார் என்பது இந்த அத்தியாயத்துல உபசம்ஹாரம் பண்ற நாமளும் எம்பெருமானுடைய திருவடிய சிந்தனம் பண்ணி நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படணும்னு பிரார்த்திச்சுண்டு உங்களிடந்து விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.